ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் நான் உங்கல் பெங்களூர் தமிழன் நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஒரு ஸ்வீட் செய்யப் போகிறோம் ஆமாங்க அஞ்சு லிட்டர் பாலை வச்சு டபுள் டெக்கர் ஸ்வீட் செய்ய போகிறோம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு நீங்களும் செய்யணும்னு நினச்சி இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படிதான் நான் தெரிஞ்சுக்கிறேன் வாங்க இப்போ வீடியோ போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு டபுள் டெக்கர் ஸ்வீட் செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு கடாயை வச்சிட்டு அஞ்சு லிட்டர் பால் ஊற்றிக்கிறோம் பால் வந்து நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பாலை தான் நமக்கு நல்லா கெட்டியாகி வரும் இந்த பாலை நல்லா சுண்டாக காய்ச்சணும் அதுக்காக தான் இந்த மாதிரி கெட்டியான பால் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி அஞ்சு லிட்டர் பால் ஊற்றினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குடிப்பை போட்டுக்கலாம் பால் அடி பிடிக்காமல் இருக்கா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அதுக்காக இந்த மாதிரி குடுப்பி போட்டு கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இந்த பால் நல்லா கொதி வரணுன்றதுக்காக ஃப்ளேம் ஐயில் வச்சுக்கலாம் நல்லா சூடே வரட்டும் அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கிறது பாருங்கள் இப்போது இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு சில பொருட்களெல்லாம் சேர்த்துக்கினா தான் நல்லா அந்த பால் உடஞ்சி நல்லா வரும் அதுக்காக ஒரு பொருள் எடுத்துருக்கோம் அதுதான் இது பட்டிக்கரின்னு சொல்லுவாங்க ஆலம் பவுடர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இப்போ இதுலேருந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் இது கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் இப்போ இதில் இந்த பாலில் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பால் அப்படியே உடஞ்சி தருத்தரியாக வரும் பாருங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பால் உடஞ்சி வந்துட்டுருக்கிறது அந்த சைட்லலாம் பாருங்கள் அப்படியே கெட்டியாக வந்துட்டுருக்கு பால் இந்த பால் பாத்திர தெரியும் தயிர் மாதிரி மாறி வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி வரணுன்றதுக்காக தான் இந்த படிகரை சேர்த்துக்கிறோம் அப்படி உங்களுக்கு படிகை கிடைக்கலனாக்கா உங்களுக்கு ஒரு ஆஃப் லெமன் அளவுக்கு சேர்த்துக்கவும் கரெக்டாக இருக்கும் இந்த பால் ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு நம்ம ஊற்றின பால் பாதி அளவுக்கு ஆகிருக்கு இந்த சமயத்தில் முந்நூற்றம்பது கிராம் சுகர் எடுத்திருக்கோம் இந்த பாலில் இப்போ இதை சேர்த்துக்கலாம் அஞ்சு லிட்டர் பாலுக்கு முந்நூற்றம்பது கிராம் சுகர் போதுமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக சரியாக போகும் நம்ம இது கூட கோவா சேர்த்துக்க போகிறோம் சுகர் ஆட்டட் கோவா அதனால் இந்த சுகர் இது கரெக்டாக இருக்கும் இது போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ்பர் விடலாம் நல்லா கெட்டியாக வரட்டும் இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக கொதி வந்துட்டுருக்குன்ட்டு இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்து உங்களுக்கு சில எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் யாருமே இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய பேர் இதோடய பதத்தை உங்களை காமிக்கவே மாட்டாங்க என்ன போட்டாங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க பால் நல்லா கொதி வந்துட்டே இருக்கும் சடனாக பார்த்தா நல்லா கெட்டி ஆகிட்ருக்கோம் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நான் அந்த மாதிரி செய்யாமல் கரெக்டான பொருளை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கு படிகாரம் சேர்த்தினா மட்டும்தான் இந்த மாதிரி வரும் கண்டிப்பாக நீங்கள் இதை சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பால் ரெடியாகி வரும் அது யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இதுதான் உண்மை நிறைய பேர் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் இல்லைனா வெனிகர் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த பக்கம் வரவே வராது இந்த மாதிரி இது படிகாரம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் இது ரொம்ப பெரிய சீக்கிரட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க இது இதுக்காகவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு இந்த பால் கொதி வர ஆரம்பித்து இருபது நிமிஷம் ஆகுது பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு தயிர் மாதிரி ரெடியாக ஆயிருக்குனுட்டு இன்னும் நல்லா திக்காய் வரணும் அது வரைக்கும் இதே மாதிரி கிண்டி வெட்டிகிட்டே இருக்கலாம் நல்லா கொதி வந்துட்டு இருக்கு இது ரெடியாகிறதுக்கு டைம் எவ்வளோ நேரம் ஆகும்னா அரை மணி நேரம் கிட்ட டைம் எடுக்கும் அதாவது வந்து நீங்கள் வைக்கிற ஃப்ளேமை பொறுத்து நான் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுருக்கிறதுனால எனக்கு அரை மணி நேரம் டைம் எடுக்கும் இதுவே நீங்கள் ஃப்ளேம் கம்மியாக வச்சுருக்கீங்கன்னா டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் நான் இருந்தாலே உங்களுக்கு டைமிங் சொல்கிறேன் அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சிக்கோங்க இந்த பால் கொதி வர ஆரம்பித்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிருக்கு மொத்தமாக சுண்டி வந்திருக்கு பார்த்தாலே தெரியவங்களுக்கு நம்ம எடுத்திருந்த அஞ்சு லிட்டர் பாலும் முழுசாக சுண்டி வந்திருக்கு பார்த்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி வரணுனாக்கா இந்த டைம் கண்டிப்பாக எடுக்கும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுலனா பர்ஃபெக்டான ஒரு இதில் ரெடியாகி வரும் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்குங்கிட்டேன் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கோவா சேர்த்துக்கணும் முந்நூறு கிராம் சுகர் ஆடெட் கோவா எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சுகர் ஆடட் கோவா சேர்த்துக்கிறதுனால முந்நூற்றம்பது கிராம் சுகர் சேர்த்துருந்தோம் அதனால் இது கரெக்டாக இருக்கும் அதுவே நீங்கள் சுகர்லெஸ் கோவா சேர்த்துக்கிறீங்கனாக்க நீங்கள் ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க மொத்தமாக அரை கிலோ சுகர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ இந்த கடாயை சுற்றி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு மொத்தமாக நம்ம இரநூத்தம்பது எம்எல் நெய் எடுத்திருக்கோம் இப்போ இதில் ஒரு நூறு எம்எல் நெய் மட்டும் இந்த கடாயை சுற்றி ஊற்றிக்கலாம் எதுக்காக அந்த நெய் சேர்த்துக்கிறோன்னா இந்த பால்கோவை வந்து நம்ம நல்லா கலர் மாற்றணும் ப்ரௌனிஷ் கலராக மாற்றணும் அதுக்காக இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி குடிப்பி எடுத்துட்டு பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி விடுறோம் அது அப்படியே கலர் மாறி வரும் அது எப்படி மாறி வருதுன்றது நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ அது நெய்யெல்லாம் ட்ரை ஆகும் திரும்பவும் இந்த மாதிரி செய்கிறப்ப தான் ரொம்பவே சூப்பராக கலர் மாறி வரும் நம்ம இது கலரே கொடுக்க போகிறதில்ல நேச்சுரல் கலராக கொண்டு வர போகிறோம் இப்போ நெய் கொஞ்சம் ட்ரை ஆகி வந்திருக்கு திரும்பவும் ஒரு நூறு எம்எல் நெய்யை ஊற்றிக்கலாம் கடாயை சுற்றி இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி குடுப்பி வச்சு திருப்பி விடணும் அப்படியே லேஸாக இந்த மாதிரி கிண்டி விடுறப்போ அப்படியே கலர் மாறி வரும் பாருங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா பிரவுன் கலராக மாறி வந்திருக்கு இந்த மாதிரி முழுசாக கலர் மாறணும் அது வரைக்கும் இதே மாதிரி தான் செய்ய போகிறோம் இப்போ அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுறோம் பார்த்தாலே தெரியும் நல்லா கலர் மாதிரி வருது இதை தீதுன்னு நினைக்காதீங்க இது வந்து இந்த மாதிரி கலர் மாதிரி வந்தால் தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால தான் நம்ம நெய் சேர்த்துருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு அரோமா சூப்பராக வந்துகிட்ருக்கு இங்கே நம்ம செய்கிறப்போ அதே மாதிரி ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க சிம்மல் வச்சுக்கிட்டாலேயும் பரவாயில்ல பொறுமையாக இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக ரெடியாகி வந்துடும் இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக கலர் மாறி வந்துட்டுருக்குன்னுட்டு இப்போ பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு ப்ரௌன் கலராக நல்லா மாறி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கலர் மாறி வரணும் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் இருக்குது அதை சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடி இரநூறு எம்எல் நெய் சேர்த்துருந்தோம் நூறுநூறு எம்எல் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கலாம் சேர்த்துனதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரியே மிக்ஸ் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக மாறி வரணும் அது வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் ரொம்பவே சூப்பராக ரெடியாக வந்துட்டுருக்கு அதே மாதிரி இது செய்கிறப்போ ஃப்ளேம் வந்து அதிகப்படுத்தவே கூடாது ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும் அது பரவலாக எரியிற மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ளேம் வந்து ஒரே பக்கம் எரியுற மாதிரி ஷார்ப்பாக எரியும் அந்த மாதிரி எரிய வைக்காதீங்க அது அகலமாக எரியணும் அந்த மாதிரி வச்சுட்டு செஞ்சிக்கலான்னா அவங்களுக்கு சூப்பராக கலர் மாதிரி வரும் இப்போ கொதி வந்துட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி கொதி வந்துட்டு இருக்கனுட்டு எந்த அளவுக்கு ஃப்ளேம் கம்மியாக வச்சுருக்கணும்னு தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி வரணும் அப்போ தான் அவங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு விதத்தில் இது ரெடியாகி வரும் இதை ரொம்பவே சூப்பராக செஞ்சு முடிச்சுட்டோம் நம்ம அளவுக்கு வந்தவே போதும் இதுக்கு அரை மணி நேரம் டைம் ஆகிருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் சேர்த்துக்கிறதுக்காக செடி எடுத்திருக்கோம் செரியை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெருசாக இருந்தால் ஒரு நாலு பீஸாக கட் பண்ணலாம் சின்னது இருந்தால் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் மொத்தமாக இதில் சேர்த்துக்கணும் இதில் சேர்த்துக்கிறதுக்காக நூறு கிராம் பொடிமுந்திரி எடுத்துருக்கோம் நூறு கிராம் செரி எடுத்திருக்கும் ஐம்பது ஐம்பது கிராம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கோம் ரெண்டு கலரில் இப்போ இதை முழுசாக இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கிறோம் சேர்த்ததுக்கப்புறம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் நம்ம சுகர் போட்டு அரைச்சி எடுத்துக்கிற பொடி தான் இது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் செஞ்சுட்ருக்குறோம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னாக்கா மக்காஜி மக்காஜினா பங்கின் சீட்ஸ் தாங்க அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் அது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கவே அருமையாக இருக்கும் சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் இது ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு ட்ரையில போடணும் அந்த ட்ரையில் பூசி வச்சிருக்கோம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி நெய் பூசின் ட்ரையில் அதெல்லாம் முழுசாக எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ட்ரையில போட்டதுக்கப்புறம் உடனே பர்ஃபி தட்ட முடியாது இது நல்லா ஆரி வரணும் ஒரு மிதமான சூடு வர்ற வரைக்கும் நல்லா ஆரி வரட்டும் அது வரைக்கும் இப்படியே விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆரி வந்திருக்கு ஒரு அரை மணி நேரம் விட்டதுக்கப்புறம் நல்லா ஆரி வந்திருக்கு இந்த அளவுக்கு விட்டாவே போதும் நம்ம கைவி தொட்டால் சூடு படாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததானே போதும் இப்போ இதை எடுத்து இன்னொரு ட்ரெயில் நெய் பூச்சி வச்சுருக்கோம் அதில் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அது அப்படியே தட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தட்டுறதை பார்த்தாலே தெரியணும் எந்த தட்டிட்டு தட்டிட்டுருக்கன்றது இதுக்கு மேலே ஒரு லேயர் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தட்டிக்கணும் அதுக்கு சின்னதாக ஒரு கேப் வைக்கணும் நம்ம ட்ரையோட ஹைட் அளவுக்கு ஃபுல்லு முழுசாக தட்டக்கூடாது அங்கே பார்த்தாவே தெரியும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தட்டி ஒரு ரெண்டு ரெண்டு அளவுக்கு நம்ம கேப் விட்டுட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம் இந்த பர்ஃபியை இப்படியே சாப்பிட்லாம் இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கொடுக்கணும் நம்ம இருந்தாலும் நீங்கள் இப்படியே சாப்பிட்ணுன்னா கூட இப்படியே எடுத்து கட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து டபுள் டெக்கர் பர்ஃபி செய்கிறதுனால இதுக்கு மேலே ஒரு லேயர் கொடுக்க போகிறோம் அதுக்காக பால் கோவர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி தட்டிக்கலாம் நம்ம எடுத்திருந்த அஞ்சு லிட்டர் பாலுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு ஒரு பர்ஃபி ட்ரையில் முக்கால் வாசி அளவுக்கு வந்திருக்கு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம எவ்வளோ சூப்பராக தட்டி முடிச்சிருக்குன்னு பார்த்தலே தெரியும் இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க அடுத்தது ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒரு குடிப்பி வச்சுக்கலாம் அது கூடவே ஒரு கிலோ சுகர் ஆடட் கோவா சேர்த்துக்கிறோம் நீங்கள் சுகர்லெஸ் கோவா சேர்த்துக்கிறீங்கன்னா அதுக்காக சுகர் சிரப் மேக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து சுகர் ஆடட் கோவா இருக்கிறதுனால அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கட்டும் இதில் வேணும்னா நீங்கள் ஒரு ஐம்பது எம்எல் பால் கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து பால் சேர்த்துக்க போகிறதில் நான் சிம்மில் வச்சுட்டு இது அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்க போகிறோம் இது நல்லா மெல்டாகி வரும் நல்லா பேஸ்ட் மாதிரி வரும் அது வரைக்கும் இதே மாதிரி கிண்டி விடலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் அளவுக்கு நல்லா உருண்டக்கொடி வந்திருக்குன்னுட்டு இப்படியே உருண்டை கொடி வந்ததுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகி வரும் அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு மிதமான சூடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம் நான் எந்த பதம் வரணுன்றது கரெக்டான பதம் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு இது இப்படியே கிண்டிகிட்டே இருக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ அப்படியே தொட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தொடுறப்போ நல்லா மெல்ட் ஆகிருக்கு பார்த்தாலே தெரியும் இன்னும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகணும் அது வரைக்கும் இதே மாதிரி கிண்டவும் சிம்மில் வச்சு இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கிறோம் இப்போ வரைக்கும் ஏழு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ கரெக்டான ரெடி ரெடியாகி வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்தவை போதும் நம்ம எடுத்து தொட்டு பார்க்குறோம் சூப்பராக நைஸாக வந்துருச்சு நம்ம பால் போட்டப்போ மணல் மணலாக இருந்திருக்கும் இப்போ நல்லா நைஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி கிண்டுறப்போ அவ்வளோதாங்க இது சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பர்ஃபில் எடுத்து போட்டுக்கலாம் இது முழுசாக எடுத்து போட்டதுக்கப்புறம் அது மேலே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அதுக்கு இந்த மாதிரி முழுசாக போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு கைபில் மாதிரி எடுத்துக்கலாம் இதை எடுத்து இந்த மாதிரி மேலே ஃபினிஷிங் கொடுத்தோம்னா ஒரே மாதிரி வந்துடும் நம்மளுக்கு நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி பொருள் உங்ககிட்ட இல்லைனாக்கா நீங்கள் கத்தி அந்த மாதிரி மேலே ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பொருள் எடுத்து இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுங்க ரொம்பவே சூப்பராக வரும் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யுங்க பர்ஃபெக்ட்டாக மேலே உங்களுக்கு லேயர் உட்காந்துரும் நம்ம டபுள் டெக்கர் பர்ஃபி செய்கிறதுனால தான் இந்த மாதிரி லேயர் கொடுக்குறோம் இது எல்லாமே முழுக்க முழுக்க பாலோட ப்ராடக்ட்லேயே செஞ்சிருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுவும் நம்ம செஞ்சுருக்கிற விதம் ரொம்பவே அருமையான விதம் இப்போ சூப்பராக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இது மேலே ஃபினிஷிங் கொடுக்கணும் அதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே தடவிடலாம் தடவிட்டு அப்படியே அது மேலே ஒரு ரோலர் வச்சு ரோல் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு ஃபினிஷிங் நல்லா வந்துடும் இப்போ பாருங்கள் அப்படியே நல்லா ஃபினிஷிங் வருது மேலே நல்லா நைஸாக வந்துட்டு இருக்குது அதனால தான் நெய் போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுறோம் அப்போ ஃபினிஷிங் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது மேலே இன்னும் கொஞ்சம் அழகாக்கிடணும் அதுக்காக பிஸ்தா பாதாம் சீவல் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை எடுத்து இந்த மாதிரி மேலே தூணினதுக்கப்புறம் பார்க்கவே அழகாகிடும் அதனால தான் இந்த மாதிரி தூவிக்கிறோம் இப்போ அப்படியே மேலே ஒரு ரோல் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த பிஸ்தா பாதம் வந்து உதராமல் இருக்கும் இதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம் இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது இப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆறி வரட்டும் அதுக்கப்புறம் கட் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த டபுள் டெக்கர் ஸ்வீட் ரெண்டு மணி நேரமாக நல்லா ஆறி வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக ஆறி வந்திருக்குன்ட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பீசஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க இதை கட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம் ஸ்கேல் வச்சு கட் பண்ணுறப்ப நமக்கு ஒரே மாதிரி இருக்கும் சைஸ் எல்லாமே அதனால தான் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி கட் பண்ணுறோம் இந்த மாதிரி முதல்ல ஸ்ட்ரைட் லைன்ஸ் கட் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுக்கிறோம் அந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ட்ரையை திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி சைடு வாக்கில் கட் பண்ணுறோம் பீசஸ் எல்லாம் ஒரே மாதிரி சைஸ் இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம எடுக்கணும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கீழே அப்படியே சுரண்டிடலாம் நம்ம முன்னாடியே நெய் பூச்சி இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்தோம்னா ஃபினிஷிங் நல்லா வரும் அதனால் இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்து வைக்கிறப்ப பாருங்கள் டபுள் கலர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது முழுக்க முழுக்க பால்லே செஞ்சிருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டெல்லாம் பால்லே செஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் மேலே கோவா போட்டு செஞ்சுருக்கோம் ரொம்பவே அருமையாக இருக்குது பார்க்க ரொம்பவே பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதெல்லாம் ஒரு ட்ரைல் எடுக்கணும் அதுக்காக ஒரு ட்ரை வச்சுருக்கோம் அதில் பட்டர்ஷீட் போட்டு வச்சிருக்கோம் இப்போ இந்த மாதிரி அடிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரைல ஜோடிச்சிடுங்க அப்போ பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த கலர் பாருங்க நம்ம சுத்தமாக ஃபுட் கலராக ஆட் பண்ணல இதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற மொத்த டபுள் டெக்கர் பர்ஃபியாக எடுத்து இந்த மாதிரி அடுக்கிடலாம் ட்ரெயில் அடுக்கிறதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் உங்களை செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களே இதே மாதிரி செய்யணும்னு வச்சிருந்தால் வீடியோ பார்த்து செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் இந்த டபுள் டெக்கர் ஸ்வீட்டை ட்ரெயில் அடுக்கிறதுக்கப்புறம் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் செஞ்சு சார்ட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே மக்களே நம்ம செஞ்சு இந்த டபுள் டெக்கர் ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி பண்ணிணா லைக் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கு க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் என்று பண்ண கிளிக் பண்ணிவிட்டு அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் பாய்